கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சின்மையை ஆரம்பிச்ச பாலியல் குற்றச்சாட்டு பிரச்சனை இப்ப பெருசா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இத பத்தி நிறைய பேர் விமர்சிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில டிவி ஆங்கர் நடிகை அம்மு வந்து இப்ப ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில இந்த மீட்டுவை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம மூஞ்சில நம்மளே கறி பூசிக்கிற மாதிரி, ரெண்டு பேரோட லைஃப்மே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை ஏன் எடுத்தாங்க, இதுல என்ன விழிப்புணர்வு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பொறுத்த வரைக்கும் இதுல எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வைரமுத்து வந்து ஒரு பிரபலம் அப்படின்றதுனால அவரை ஞாபகம் வச்சு இதை வெளியில சொல்றாங்க. இதுவே முகம் தெரியாத ஆட்களாலையும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரலாம், அப்ப கூட அவங்கள ஞாபகம் வச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா? இப்ப இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நல்லாவே தெரியும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு மத்தவங்களோட லைஃப்ல ஏன் ஒரு கருப்புள்ளிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அம்மு. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி ஸ்ரீரெட்டி அப்படின்ற ஒரு நடிகை வந்து தெலுங்கு சினிமா தமிழ் சினிமான்னு நிறைய பேரு தனக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாங்க, நான் வாய்ப்பு கேட்டு போகும் போதெல்லாம் என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டு வச்சாங்க. தெலுங்கு சினிமால முக்கிய நடிகரா இருக்கிறவர் ராணா, அவரோட தம்பி அபிராம், தெலுங்குல பெரிய ஆக்டரா இருக்கிறவர் நானி, எழுத்தாளர் கோனா வெங்கட், இந்த மாதிரி நிறைய பேரை இழுத்தாங்க. தெலுங்கு விட்டுட்டு தமிழ்லயும் ஸ்ரீகாந்த், லாரன்ஸ், ஏ ஆர் முருகதாஸ் அப்படின்னு அவங்களோட லிஸ்ட் நீண்டுகிட்டே போச்சு. இப்போதைக்கு ஸ்ரீரெட்டி ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற கட்டத்துல இப்ப ரீசெண்டா அவங்களோட பேஸ்புக் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, லாரன்ஸ் மாஸ்டர் நான் வீட்டுல போய் பார்த்தேன், நான் வீட்டுக்கு வந்தோடனே லாரன்ஸ் மாஸ்டர் என்னைய சிறப்பா வரவேற்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய குழந்தைகள் இருந்தாங்க, எல்லாருமே என்கிட்ட ரொம்ப அன்பா பேசினாங்க, அவங்க எல்லாருமே லாரன்ஸ் மாஸ்டரோட இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கிட்டாங்க, இதெல்லாம் நடந்து முடிய நான் ஒரு ஆடிஷன்ல கலந்துகிட்டேன், நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு லாரன்ஸ் மாஸ்டர் எனக்கு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவரோட அடுத்த படத்துக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கதாபாத்திரம் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காரு, அந்த படத்துக்காக நான் அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டேன், அந்த அட்வான்ஸ் பணத்தை புயல்ல பாதிக்கப்பட்ட ஸ்ரீகாக்குளம் மக்களுக்கு நான் பகிர்ந்துக்கிற போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது செலிபிரேஷன்கான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இதை கேட்டு அவங்களோட ஃபாலோயர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட நிறைய கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா மீடியாலயுமே லாரன்ஸ் மாஸ்டர் பத்தி தப்பா பேசுனீங்க, இப்ப லாரன்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ரோல் கொடுக்கறாரு அப்படின்றத ரொம்ப சந்தோஷமா இப்ப ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க, அப்ப இது எல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பொய் சொல்லிருக்கீங்களா, இந்த மாதிரி ஏன் பொய் சொல்லி ஊரைய மாத்துறீங்க அப்படின்னு ரொம்ப கடுப்பாயி கோபமா கேள்வி கேட்டு இருக்காங்க. சோ சின்மையோட மீட்டு மூமெண்ட் பத்தி அம்மு சொன்னதும் ஸ்ரீரெட்டியோட போஸ்ட் பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.